தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இரண்டு பெண்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை பெறலாம். செய்தியாளர் மகேஷ் இணைந்திருக்கிறார். மகேஷ், விவரங்கள் என்ன, எங்க எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது? ஆஸ்தி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய காடல்குடி காவல் நிலையத்துக்கு எல்லைக்கிட்ட கிராமம் போதலாபுரம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த பிச்சையா என்பது மனைவி ராஜாமணி. இதுல வந்து பிச்சையா இறந்து விட்டாரு. ராஜாமணிக்கு இரண்டு மகன்கள், ஒருவர் வந்து திருமணமாகி புதூர் வசித்திருக்கார், மற்றொரு வந்து தனியார் மில்ல வேலை பார்த்து வர்றார். அந்த தனியார் மில்லருடைய அவருடைய மகன் நேற்று இரவு வேலைக்கு சென்று விட்டார். அப்போது வீட்டுல வந்து ராஜாமணி தனியா இருந்திருக்கிறார். தனியா இருக்கும்போது நேற்று நள்ளிரவு பாத்தீங்கன்னா திடீர்னு ராஜாமணி வந்து பலத்த ரத்த காயங்களுடன் அவர் வீட்டிலிருந்து வெளியே ஒடியாந்திருக்கிறார். காலசத்துடன் ஒடியாந்து மட்டுமின்றி அங்குள்ள ஒரு தலைவர் சிலையை அருகே மயங்கி விழுந்து சம்பவ இடத்தை பரிதாபமா உயிரிழந்தார். இதனை பார்த்த அருகில் இருந்த தனியார் பஸ் ஊழியர்கள் வந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். போலீசார் விரைந்து வந்து ராஜாமணி உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது அதே ஊரை சேர்ந்த பொன்னுச்சாமி என்பவர் அவருடைய வீட்டில் வந்து அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள அவரும் பலத்த வெட்டு விழுந்து உயிரிழந்து கிடந்தார். இதையடுத்து இரண்டு உடல்களையும் விளாத்திக்குளம் காலகுடி போலீசார் மீட்டு உடற்குறு ஆய்வுக்காக விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பித்துள்ளனர். அடுத்தடுத்து நடந்த இந்த இரண்டு கொலைகளால் அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து போலீஸ் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த கொலை ஏன் நடைபெற்றது, முன்விரோதம் காரணம் நடைபெற்றதா இல்ல வேற எதுவும் காரணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சு வராங்க. ஆசிலி, இந்த சம்பவம் நடந்திருக்கு, இப்போ ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா ஏதாவது இதுவரைக்கும் ஏதாவது என்னுடைய பின்னணி ஏதாவது தெரிய வந்திருக்கிறதா, முன்விரோதம் காரணமா செய்யப்பட்டதா, அல்லது வந்து ஏதாவது திருட்டு சம்பவத்திற்காக செய்யப்பட்டதா, என்ன பின்னணியில இப்படியான ஒரு கொலை நடந்திருக்கிறது, இப்போதைய சந்தேகங்கள் என்ன, அது பற்றி ஏதேனும் விவரங்கள் இருக்கிறதா? ஆஸ்தி நிச்சயமாக வந்து இந்த பகுதியில் அடுத்தடுத்து இரண்டு கொலைங்கும் போது பிரச்சனை இது ஏற்படாதுக்கு வந்து விளாத்திக்குளம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில வந்து அங்க வந்து பலத்த போலீசார் போட்டுருக்கு. அது மட்டுமல்ல தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை எதற்காக நடைபெற்றது, ஏன்னா அடுத்தடுத்து இவங்க இந்த கொலை செய்யப்பட்ட ராஜாமணி மற்றும் அவரு பொன்னுச்சாமி எல்லாமே ஒரே தெருவில் வசிக்கக்கூடியவங்க, ஆனா வெவ்வேறு சமூகங்கள் சேர்ந்தவங்க. அதனால இரண்டு பேர் வெட்டி இருக்க எது முன்பகை காரணமாக அல்லது திருட்டு, நீங்க சொன்ன மாதிரி திருட்டு வந்து யாரும் கொலை செய்தாங்களா அப்படிங்கிற பல்வேறு கோணங்கள் விசாரிச்சு வராங்க. அது மட்டுமில்ல மோப்பனாய் வர வைக்கப்பட்டு அதாவது விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து எந்த பிரச்சனை வராம இருக்காங்க பலத்த போலீஸ் வரப்பட்டு இருக்கு. தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்கள்ல வந்து போலீசார் வந்து இந்த கொலை தொடர்பாக விசாரிச்சு வராங்க. ஆசிரி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தற்போது இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விசாரணை என்பதை போலீஸ் முடுக்கிவிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை மகேஷ் தரக்கிட்ட. மகேஷ், மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம்.